நன்றுடையானே தியதே இல்லானே நரைவெல்லேதி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரையில் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்த்துட்டோம். இப்போ இடையில நான் மலேசியா போயிருந்தேன், ரொம்ப அற்புதமான வரவேற்பு. அங்கே காஜாங்கில் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயிலில் சத்சங்கம் பண்ணேன். நிறையா பேர் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் 1008 கலசாபிஷேகம் நடந்தது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா குருவுக்காக சிறப்பு யாகங்கள் நடந்தது. இந்த குருவை பற்றியும் 1008 கலசாபிஷேகத்தை பற்றியும் நான் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நிறையா பேர் நம்ம புதுயுகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக அங்கே பார்த்துன்னு இருக்காங்க. அந்த பிரத்யேகமாக பார்த்து அவங்க எல்லாரும் பயன்பட்டு அது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம புதுயுகத்துக்கு தான் அதுக்கு நன்றியே சொல்லணும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன்னா சிங்கப்பூர்லேயும் இதே மாதிரி ஒரு சத்சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுவும் இன்னும் ரொம்ப விசேஷம். சிங்கப்பூர் நபர்கள் இதை பற்றிய விளக்கங்கள் தெரியணும்னா நீங்கள் அழகாக நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பினீங்கன்னா அங்கே எந்தெந்த இடம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்டேல்லாம் வேதிக் லைஃப் ப்ரோக்ராம், அதாவது சத்சங்கமாக ஆன்மீக தகவல் பற்றி பிரத்யேகமாக நம்ம வந்து கொடுத்துன்னு இருக்கோம். வெளிநாடுகள் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய கோவை, அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்சி, எல்லா கோயில்கள்லேயும் நம்ம வந்து இப்போது ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பேச ஆரம்பிச்சுருக்கோம். அதனால் நிறையா கோயில்கள்லேயும் இந்த ஆன்மீக தகவல் விசேஷமாக, அதுவும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி விசேஷ சத்சங்கங்களும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி பொதுவாக நிறையா வித்தை இருக்கிறவர் வாழ்க்கையில் வந்து எதையுமே கற்றுக்கொள்ள முடியும், எதையுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். ஒரு குரு, அந்த குரு வந்து பெரிய சாநித்தியம் எதில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவர் அம்பு வில் வித்தை, அதே மாதிரி பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த நோக்கு வர்மம் இந்த போன்ற விஷயங்கள்லாம் சாநித்தியம் அதிகமாக இருந்தது. அவர் சாதாரணமாக சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறார். அப்போ அவருடைய சிஷியர்களுக்கு ஒரு கேள்வி, குருவே நீங்கள் வந்து பெரிய வில் வித்தை மற்ற விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி புலமை பெற்றிருந்தில், இப்போ சாதாரண சன்னியாசியாக இருக்க ஒருவேளை அது உங்களுக்கு மறந்துடுத்தா, இல்லை நீங்கள் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டோன்னா அவர் சொன்னார், இதெல்லாம் தற்காப்புக்களை, முந்தி இருந்ததுப்பா, இப்போல்லாம் அது பெருசாக இல்லை, புத்தி இருக்கிறவன் எதுலேயுமே பொழைச்சிப்பான்ப்பா, அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, இது எப்படி இவ்வளோ பெரிய கலையை கற்று வச்சுருக்காரு, அதை பற்றி கேட்டால் புத்தி இருக்கிறவன் பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்கிறாரே, சாதுரியம் இருந்தால் பொழைச்சிப்போன்னு சொல்கிறாரு, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும், சரி நாளைக்கு காலையில் சத்சங்கம் நடக்கிறது, அந்த சத்சங்கம் நடக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமாக இருந்து குருவை தாக்குவோம், தாக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம், அவருக்கு உண்டான பழைய கலை மறந்துட்டா இல்லை புத்தியை வச்சு ஏதாவது பண்ணுறாரா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரார். அந்த இடத்துல வந்து சுவாமி கும்பிட்றார், நமஸ்காரம் பண்ணுறார், திருப்பி போய் உட்கார்றார். இவங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் மறைஞ்சிருக்காங்க, மறைஞ்சு சரி குருவை எப்படியாவது தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக கண்ணை மூடி ஆரம்பிக்கும்போது தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி, நம்ம இந்த நிகழ்ச்சியில் எப்பவுமே மந்திரம் சொல்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கார். நேராக ரெண்டு பேரும் ஓடி வராங்க, ஓடி வந்து பாயறாங்க, குரு ஒன்றும் பண்ணலை, அந்த நமஸ்காரத்தோடு சேர்ந்து அழகாக குமிஞ்சாரமாக ரெண்டு பேர் சேர்ந்து பின்பக்கம் போய் விழுந்தாங்க. திருப்பி குரு பார்த்து சிரிச்சாராம், வேறு ஒன்றும் இல்லை, நான் அப்போவே நேற்றே சொன்னேன், சாதுரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தாலே போதும், நம்ம எல்லாத்துலேயும் சாதிக்க முடியும்னு சொன்னாராம். பெரிய விஷயங்கள் கற்றுக்க முடியாது முடியலேனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் ஆன்மீக தகவல், அதுதான் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மார்கழி மாதம், 19 திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 9:28 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி நவமி.
சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3:00 வரை. இன்னைக்கு காலையில் சரியாக பார்த்துட்டோம்னா 9:28 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் கோயிலில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறதா, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கோ, கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கோ, அறநிலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு கோயில் ட்ரஸ்ட்டு வச்சுட்டு இருக்கவங்க, தனியாக தியான மையமெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, சித்த மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பல்வேறு துறைகளில் புலமை பெற்றவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. மற்றும் டாக்டர்ஸ் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப உரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லலாம். அதே போன்று இந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு பக்கம் பார்த்துட்டோம்னா அன்பு இருந்தால் இன்னொரு பக்கம் பகைமை இருந்துட்டு இருக்கும். ஒருத்தர் வளர வளர இன்னொருத்தருக்கு பொறாமைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நிறையா நபர்களை நீங்கள் கண் கூடவே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். முயற்சி பண்ணி எப்படியாவது அடுத்த நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி உண்டு. சொந்த பந்தங்களுக்கு நடுவே சில விஷயங்கள்லாம் பேசுவேன், சில விஷயங்கள்லாம் பேச மாட்டேன். கோயில் காரியங்களில் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்குறக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சில நேரம் உடல் உபாதைகள் இருக்கிற விஷயத்தை காண்பித்து கொள்ளாமல் இருந்துட்டு இருப்பீங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல வெற்றியும் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இரண்டு விதமான யோசனை. நீங்கள் எப்பவுமே டுவல் மைண்ட் கிடையாது, ஆனால் இன்றைய தினத்தில் ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற இரண்டு விதமான யோசனைகள் மனசில் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி வரும்னு சொல்லுவா. இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நீங்கள் போக முடியாத சில விஷயங்கள் கூட நல்ல நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் வேலை ஆட்கள் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இருந்துட்டோம். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான வெற்றி உண்டு. சில நேரங்கள் மனசில் பட்ட விஷயங்களை டப்புன்னு அப்படியே சொல்லிடுவார், அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். எதா இருந்தாலும் சட்டத்துன்னு பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே பதிவாகக்கூடியதாக இருக்கும். ப்ரெஸ்ஸு வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய காரியங்கள் மனசில் சிந்திச்சுட்டு இருப்பீங்க. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய ஐடியாலஜிஸ் மனசில் இருந்துட்டு இருக்கும். நீங்கள் ரொம்ப கிரியேட்டிவாகவும் வேலை செய்வீங்க. அனிமேஷன் முடிச்சாலும் சரி, மீடியா துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஐடி சம்மந்தமான துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வெளிநாடு போகிறதுக்குண்டான அமோகமான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கிறவா வேறு ஏதாவது மைக்ரேட் ஆகலாங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணுச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். நமக்கு ரொம்ப வேண்டியவா இருக்கான்னு சொல்லிட்டு அவள் மூலமாக சில விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண வர்த்தகத்தில் ரொம்ப கவனமாகவே இருந்துருக்கும். ஷேர் மார்க்கெட் விஷயத்திலும் சரி. மிதுனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அது யாட்டியாக இருந்தாலும் சரி. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களை, நிறைய விஷயங்களில் உங்களுக்குள்ள போட்டிகள் நிறையா இருந்துருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவாலும் சரி, இல்லை வெளியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, நிறையா போட்டிகள் இருக்கும். அந்த போட்டியெல்லாம் தாண்டி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். விடாத உழைப்பின் மூலமாக பிறரை கவரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருந்துட்டு இருக்கும். சில நேரம் உடல் உபாதைகள் அப்பப்போ பாதிக்கப்படும். பெண்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருவா, டீச்சிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கா, பேங்க்கில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஐடியில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. அரசாங்கத்தில் ஒரு பெரிய நிலையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் காத்துட்டுருக்கு. அதே மாதிரி பொலிட்டிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புதமான வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, மேன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த விஷயத்தில் ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்கள்ல, அப்படி முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தோக்கப்படாது, நம்ம நாலு பேர்த்துக்கு முன்னாடி நின்று காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் எனக்கு ஸ்லாகியப்படுமா, ஒருவேளை எனக்கு நேரம் நன்னா இருக்கா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லேயும் உங்கள் மனத்தை செலுத்தின்னு இருப்பேன். நான் இந்த நிகழ்ச்சியை மூலமாக சொல்கிறேன், உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம், முயற்சி எடுத்தல்னா வெற்றி அடையக்கூடியதாகும். தனிப்பட்ட ஜாதகங்களில் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பொதுவான நேர பிரகாரம் உங்களுக்கு நன்றாகவே இருந்துட்டுருக்கு. சிம்மராசி என்பர்கள்
பல ஸ்போர்ட்ஸ்லையும் சரி சில விஷயங்கள்லாம் கலந்துருக்கிறோம், போட்டிகளில் கலந்துருக்கிறவர்களுக்கு அமோகமான வெற்றி. அப்பப்போ திருஷ்டி பட்ட மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறும். ரெண்டு தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். ஹஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவ இந்த தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். அது மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கல் சட்டுன்னு இடமாற்றம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அப்பப்போ மன சங்கடங்கள் வரும், இவா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, இவா இல்லை இல்லை நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னா அந்த மாதிரி சிந்தனைகள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். ஓரிரு நாள் கழித்து பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு, வீட்டு அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது, பிள்ளையாரை வழிபடுறது, இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது, சின்ன சின்ன ரொம்ப ஹார்டான பொருளை தூக்குறது, ரொம்ப வெயிட்டான பொருளை தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஹஸ்தம் சித்திர நட்சத்திரத்திற்காக தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தில் பல்வேறு விஷயங்களில் அமோகமான வெற்றி உண்டு. தந்தையார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு காவல் காக்கும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், சில நேரங்கள் பார்த்துட்டாலும் ரொம்ப வீக்காக இருந்துருப்போம். அந்த ஸ்ட்ராங் அண்ட் வீக் பார்த்துட்டாலும் நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருந்துருக்கும். ஒரு 3 நாள் நம்ம முழிச்சுன்னு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 2 நாளைக்கு நம்ம டயர்டாக இருந்துருப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களில் இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துட்டுருக்கும்னு சொல்லுவான். ரொம்ப வேகமாக வேலை செய்வோம், திருஷ்டி பட்ட மாதிரி இன்றைக்கி சோர்வுகள் நிறையா இருந்துருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்துக்கு மேலே நிறைய காரியங்கள் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. ஒரு ஆஃபீஸில் மெயின் பொசிஷனில் இருந்துருக்கிறவளுக்கு பல்வேறு விதமான சில வார்த்தைகள்லாம் வரும், ஐயோ இவா இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு அப்பப்போ மனசங்கடமாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், மனசில் ஒரு திடகாத்திரமான சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கும். வெளிநாடு சம்மந்தமான வேலை வாய்ப்பு எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு, வெளிநாடு சம்மந்தமான வேலை தேடின்னு இருக்கிறவளுக்கு அமோகமான வெற்றி. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள் இந்த தினத்தில் நிறையா இருக்குது. நிறையா காரியங்களில் சரி இதெல்லாம் இருந்துட்டு போகுது வாழ்க்கையில், அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பார்ப்போங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுருப்பேன். விருச்சிகராசி என்பர்கள் எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ்ஃபுல் படுறதுக்குண்டான வாய்ப்புகள். வேலை தேடின்னு இருக்கவாளுக்கு வேலை ரொம்ப அற்புதமாக கிடைக்கிறது. வேலையிலேருந்து தொழில் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு நிறையா வாய்ப்புகள் தேடி வரும். பண விஷயங்களில் வெற்றியும் உண்டு. புதுசு ஆபரணங்கள், இடம், வீடு, பொருள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறதுக்குண்டான யோகங்களும், அது மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதேனும் விசேஷங்கள் இருந்தால் அதுக்கு அழகாக பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, ஒரு சில வேலைகள் நம்ம பண்ணும்போது நம்மளுக்குள்ளே ஒரு கழிப்பு வரும், நம்மளுக்குள்ளே ஒரு விதமாக அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லை, அந்த மாதிரி நேரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு சில நல்ல வாய்ப்புகள் தட்டி போகிறதா இருக்கும். ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அங்கே அவள் சொல்லக்கூடிய விஷயங்கள், எழுதக்கூடிய விஷயங்கள், செலவு விஷயங்கள் எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா என்ன ஏதுன்னு நீங்கள் கணக்கு பார்த்தா தான் அவள் நல்லவாளா கெட்ட வாழாங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுற பார்ட்னர்ஷிப்போடு வேலை செஞ்சுட்டுருக்கேன், இது நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன முக்கியங்கிறத முழுமையாக அந்த வேலையில் பொறுப்படுத்தினா தான் நிச்சயமாக வெற்றிகள் பெறும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டுருவா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கார்பெண்டிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வருமானங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா இந்த பெரியவங்க இருந்தாச்சே, இந்த இவங்க இருந்திருந்தால் இந்த மாதிரி காரியம் நடந்திருக்காதே, நம்ம வாழ்க்கையில் நிறைய கைடன்ஸாக இருந்திருக்குமே நம்ம பெரியவங்க, அதாவது இல்லாதவங்களை பற்றி சிந்திப்போம் இல்லையா. இப்போ அதே சிந்தனையோடு சேர்த்துட்டு அவங்க ப்ரெசன்ஸோடு நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. திருமண காரியங்கள்லையும் சரி, படிப்பு விஷயங்கள்லையும் சரி, வேலை விஷயங்கள்லையும் சரி, நிச்சயமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எல்லா ராசியை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பொறுமையோட ஹேண்டில் பண்ணக்கூடியதாகவும், அதே மாதிரி அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதுலேயே விடாப்படியாக இருந்து அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்குவா,
அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் தேடுறதாக்கும் உங்களுக்கு பெரும் வாய்ப்புகளாக இந்த தினத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், குடும்பத்தாரோட, நண்பர்களோட, தெரிஞ்சவாளோட பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். கும்பராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பெரிய பொறுப்பில் இருந்துருக்குவா, பெரிய நிலையில் இருந்துருக்குவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்குவாளுக்கெல்லாம் அமோகமான வெற்றிகளும், ஒரு கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்துருக்குறவாளுக்கு நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸுங்கிறத பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் சில முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கும்பராசி அன்பர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இத்தனை நாள் எனக்கு வேலையே இல்லை, 90% முடிஞ்ச காரியங்கள்லாம் தடைகளாகி 10% போயிடுதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல நபர்கள் மூலமாக பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாபடியாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேல் அந்த விஷயத்தில் வெற்றியும் கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபார விஷயங்களில் முதன்மையாக இருந்து கவனித்து பல சூக்ஷமங்களை கடைபிடித்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் பல்வேறு காரியங்கள் அமோக பலன்களை எட்டுவீங்க. சில நேரம் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் ஷெட்யூல் போட்டு இந்த மாதிரி இதை ஜெயிக்கணும், இதை வந்து நம்ம வந்து இந்த வருஷத்துக்குள்ளே இதை காப்பாற்றணும், இந்த வருஷத்துக்குள்ளே இதை இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணியே ஆகணுங்கிற முயற்சியில் எடுப்பிடுவேன். திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்காங்க, திருமண வரம் தேடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் 3-4.5 இருந்துருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, எதிரிகளை வெல்லும் அற்புத வழிபாடு. இன்றைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களும் நிறங்களும் தெய்வ வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சத்ருக்களை வெல்றதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சத்ருக்களை வெல்றதுனா என்ன, நம்மளுக்கு எதிரிகள்னு பல்வகையில் இருந்துருப்பா, தொழில் ரீதியாக எதிரிகள், திருஷ்டி வைக்கக்கூடியவா கூடவே இருந்துட்டுருப்பா, குடும்பத்திலே இருந்துட்டுருப்பா, இந்த மாதிரி பல்வேறு விதமான திருஷ்டிகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி எதிரிகள் இருக்கிற வாழ்கிட்டருந்து நம்ம வந்து மாறுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரம் உருளின்னு சொல்லுவா, நீங்கள் இந்த பூவெல்லாம் போட்டு வைப்பீங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை அழகாக எடுத்து வச்சுக்கணும், அதில் குங்குமத்தை கரைச்சிக்கணும். அப்படி குங்குமத்தை நல்லா சிவப்பாக கரைச்சிட்டு கையில் கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துக்கலாம். செம்பருத்தி புஷ்பம், பிச்சி புஷ்பம், துளசி, இந்த மாதிரி புஷ்பங்களை கையில் எடுத்துக்கலாம். அந்த புஷ்பங்களை எடுத்து ஓம் தும் துர்கா எனமாக, ஓம் மகிஷாசுரமர்த்தினியே நமக, ஓம் தும் துர்கா எனமாக, ஓம் மகிஷாசுரமர்த்தினியே நமக, ஓம் தும் துர்கா எனமாக, ஓம் மகிஷாசுரமர்த்தினியே நமக. ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுக்கலாம். இது சுவாமி படத்துலேயும் வச்சுக்கலாம், அல்லது வீட்டினுடைய ஹால்லையும் வச்சு அதை பண்ணிக்கலாம். கடைசியில் ஒரு எலுமிச்சம்பரத்தை கட் பண்ணிக்கோங்க. அந்த குங்குமம், அதாவது அந்த கரைச்சி வச்ச குங்குமம் இருக்கு இல்லையா, அதில் அழகாக தொட்டு ரெண்டு பக்கம் தெரிஞ்சு வாசலில் வச்சிடறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தில் எடுத்து நெற்றியில் எடுத்துக்கணும். அது மாதிரி மீதி இருக்கக்கூடிய குங்குமத்தை வெளியில் கொண்டு போய் செடியில் கொட்டி விடலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு நாள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 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 இப்படி 9 வாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் தும் துர்கா எனமோ மகிஷாசுரமர்த்தினியே நமக, இந்த மாதிரி குங்குமத்தில் ரொம்ப அழகாக அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். எதிரிகளையும் சத்ருக்களையும் வெல்றதுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு இதுவும். உங்களுக்குள்ளே அந்த பூஜை முடிச்சதுக்கு ஒரு கம்பீரம் வரும் பாருமா, அது பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். இதை தொழில் ஸ்தாபனங்கள்லையும் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நிறையா பேர் என்ன எந்த நேரத்தில் பண்ணுறதுன்னு கேட்பா, காலை வேலைகளில் பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஸ்வரர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.